ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க, எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ தான். ஸோ அந்த பூவிலே வந்து எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னா யார் எந்த பொண்ணுக்கு தாங்க பிடிக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அடல்ட்டுக்கு 150, சில்ட்ரனுக்கு 100, வீடியோ வச்சுட்ருக்கவங்களுக்கு 200, வீடியோ கேமரா எடுக்கிறவங்களுக்கு 500 சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் தாண்டி நாங்கள் 300 பே பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போனால் உள்ளே போய் பார்த்தா ஷாக் ஆச்சு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பூன்னா ரொம்ப பிடிக்கும். பூ பிடிக்காத எந்த பொண்ணுமே இருக்க மாட்டாங்க. ஸோ எத்னி ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரி, சும்மாவாச்சும் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பூ வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோஸ் செடியிலேருந்து ரொம்பவுமே அழகாக இருந்தது. அதுலேயும் எனக்கு பார்த்த உடனே பிடிச்சது என்னென்னா பன்னீர் ரோஸ் தான், ரொம்பவுமே அழகாக இருந்தது. இது எல்லாமே பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷனை நீங்கள் போயிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மந்த்து 20 வரைக்கும், ஃபெப்ரவரி 20 வரைக்கும் இருக்கிறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மந்த்து 20 வரைக்கும் இருக்கான், 7:00 வரைக்கும் இருக்குது ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்களும் போயிட்டு 150 பே பண்ணி நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் போகலாம். ஸோ அதுக்குமே நாங்கள் லைனில் நின்று தான் போகணும். அப்புறம் அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் இருந்த இடத்துலலாம் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போய் நான் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். அண்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவை தொடாதீங்க, செடியை தொடாதீங்கன்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற சைடில் இருக்கிற இதுவும் எல்லாமே வந்து அங்கெல்லாம் உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் மாலுங்க கேட்பாங்களா, அது எதுவுமே கேட்க மாட்டாங்க. கேட்காமல் போயிட்டு சைடில் உட்காந்து செல்ஃபி எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அங்கே போயிட்டு பூவை பறிக்கிறது, பூவை கிட்ட வச்சுட்டு பார்க்கறது, ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் அங்கே போகிறவங்க நீங்கள் வந்து அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி இருங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து தான் நம்ம போயிட்டு பார்க்குறோம். நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாகவே நம்ம வந்து சென்னையில் வந்து ஒரு மெஷின் லைஃபை தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ரிலாக்ஸாக நம்ம பார்க்கு பீச்சுன்னு போகிறோம். இந்த மாதிரி வந்து டைம் கிடைக்கும்போது, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸிபிஷன் போடுறாங்க அப்படின்னா ஃபேமிலியோடு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்க சொல்ல நிறைய நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடியிலேருந்து அண்டு லில்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுலிப்ஸில் இருந்து எல்லாமே இருந்தது, ரொம்பவுமே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செம்மொழி பூங்காவுக்கு போயிருக்கேன், ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எவ்வளோ தூரம் நடந்துருக்கோன்றதே தெரியாமல் இருந்தது. அண்ட் அதுலேயும் எனக்கு ஹைலைட்டாக ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இருந்த ஃப்ளவர் தான். ஸோ அது ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. பொண்ணுங்களுக்கு ஹார்ட்டின் ஷேப்பும் பிடிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அண்ட் அப்புறம் போட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் பீகாக் இருந்தது, அப்புறம் டாட்டாய்ஸ் இருந்தது, அதாவது ஆமை, யானை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ பாட்லேயே வந்து ரொம்ப அழகாக கீழே இதுவாகிற மாதிரி, ஸோ வாத்து, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா போட் மாதிரி, ஸோ நிறைய இடத்துல போட் மாதிரி இருந்தது, யானை மாதிரி, ஹார்ட்டின் ஷேப்லேயே நிறைய இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்து ஒரு நாளாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி மனசு விட்டு, ஸோ அந்த செடிங்க கிட்டலாம் நம்ம பேசும்போது எப்படி இருக்கணும்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். நம்ம மனசே ஒரு மாதிரி லேசான மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு பிடிச்ச செடி எல்லாமே நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களால் 150 பே பண்ணி போக முடியல அப்படின்னா நம்மளோட சேனலில் போட்டிருக்க வீடியோவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.